ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஏழு வசனங்களை நம்ம வந்து வாசிப்போம் ஆகாய் தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏழாவது வசனம் நல்ல லூவியா ஸோ இந்த தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் இந்த மெசேஜ் எடுக்கும்போது நான் யோசிச்சேன் ஆண்டவரே இதை வந்து டிசம்பர்ல கடைசி வாரத்தில் நான் வந்து பேசினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு கடைசி வாரத்தில் டிசம்பர் கடைசி வாரத்தில் பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்டவர் இப்போ வந்து நான் எப்படின்னு தெரியல எனக்கு அப்படி சொல்லி இப்போவே பேசு அப்படின்னு ஆண்டவர் வந்து உணர்த்தினதுனால இந்த வார்த்தையை எடுத்துருக்கிறேன் ஹலோ லூவியா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் இப்போவே இருந்து நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது நம்ம எந்த வழியில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் எந்த ட்ராக்கில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போவே நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து அடுத்த மாதம் இருக்குது ஒரு ஒரு மந்த்து தான் நம்மளுக்கு கையில் இருக்குது அப்புறம் வந்து நியூ இயர் வந்துடும் இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து எந்த ட்ராக்ல நம்ம வந்து ட்ராவல் இருக்கோம் எந்த வழியில் நம்ம வந்து பயணம் செய்து கொண்டிருக்கோம் இப்போ கர்த்தருடைய வழியில் நம்ம வந்து பயணம் செய்கிறோமா கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிறது ஹலே லூயா ஸோ அப்போ வந்து கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கிறவர்களாக காணப்படணும் நிறைய காரியங்களை நம்ம வந்து இதில் வந்து தியானிக்க போகிறோம் என்ன வழியில் நடக்கணும் என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செய்யணும் ஏன்னா இயர் எண்டு கிட்ட வந்துட்டோம் ஸோ அப்போ வந்து நிறைய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் நிறையா பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேற்கொண்டு கத்திரிக்கை கிருபையினால் மேற்கொண்டு அதுக்கப்புறம் நம்முடைய வழிகளில் சில மாற்றங்களை நம்ம வந்து செய்யலாம் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பாக்க போறோம் இதுல இந்த ஆகாய் தெற்கு தரிசன தான் இந்த வசனம் இருக்குது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ இந்த ஆகாய் தெற்கு தரிசன புஸ்தகத்தில் ஏன் ஆகாய் தெற்கு தரிசி இந்த வார்த்தையை சொல்கிறாரு சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணுறாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஆண்டவர்கிட்ட வந்து வேர்ட் ஆஃப் கார்டை ரிசீவ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு அவர் ஷேர் பண்ணுறாரு மக்கள்கிட்ட உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ன நடந்துச்சு அந்த ஆறாவது வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இப்படி அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா நீங்கள் தரலாக விதைக்கிறீங்க விதைக்கிறீங்க பயங்கரமாக விதைக்கிறீங்க ஆனால் வந்து கொஞ்சமாக அறுவடை செய்கிறீங்க நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்றீங்க பிரியாணி தட்டு தட்டாக சாப்பிட்றீங்க ஆனால் திருப்தியே அடையிறது இல்லை நீங்கள் வந்து குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் எவ்வளோ நல்ல வஸ்திரம் உடுத்தினாலும் இது நல்லா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் அப்போ வந்து அப்படி உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர் வில்லை அப்போ வந்து நல்ல சொற்று போட்டும் உங்களுக்கு வந்து குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏன் இப்படி நடக்குது அப்போ வந்து கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனே அதை சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஸோ அப்போ வந்து புத்தலான பையில நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் புத்தலான பையில போட்டால் எப்படி நம்ம கையில ஒன்றுமே இருக்காது ஸோ அப்போ ஏன் இப்படி ஏன் இந்த ஆகாய் தரிசி இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பேக்ரவுண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு ஏன் இப்படி வந்து ஜனங்களை வந்து திருந்துறதுக்காக ஏன் இப்படி வந்து ஆகாய் தீர்க்கதரிசி பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் இந்த காரியம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆகாய் தீர்க்கதரிசி வந்து ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எருசலேம் யூதாவில் இருந்த ஜனங்கள் சரிங்களா வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னு ரெண்டு ராஜ்யம் பிரிஞ்சது நம்ம ஏற்கனவே போன வாரமே நிறையா சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன் சாலமானுக்கு அப்புறம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னு ரெண்டாக என்ன பண்ணுது பிரியுது வடக்கு ராஜ்யம் எல்லாம் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு பொன் கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை வந்து என்ன பண்ணுறாங்க வழிபடுறாங்க அதுக்கு சமாரியா தலைநகரமாக இருக்குது அங்கே உள்ள ராஜாக்கள் எல்லாம் கெட்ட ராஜாக்களாக இருக்காங்க ஜனங்களை தீய வழியிலே நடத்துகிறவர்களாக இருக்காங்க இங்கே தெற்கு ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இது தலைநகரம் யூதா வந்து என்ன பண்ணுது அதுக்கு எருசலேம் வந்து தலைநகரமா இருக்குது அதுக்கு அதுல வந்து இருக்கிற கோத்திரம் வந்து என்னன்னா யூதா கோத்திரமும் பெனியமின் கோத்திரமும் தெற்கு ராஜ்யத்துல இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் சோ இவங்க வந்து என்ன பண்றாங்க வடக்கு ராஜ்யத்தை பின்பற்றுக்குறாங்க சில நேரம் அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றிக்கிறதுல இவங்களும் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட கம்பெனி கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க மாறிடுறாங்க அதனால் வந்து ஆண்டவர் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு வடக்கு ராஜ்யத்தை முதலாவது அசிரியா வந்து சிறை பிடிச்சிட்டு போயிடுது கிபி கிமு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டில் அது நடக்குது அதுக்கப்புறம் தெற்கு ராஜ்ஜியத்தை பாபிலோனியர்கள் கையில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒப்புக் கொடுக்குறாரு ஸோ இந்த பாபிலோனியர்கள் கையில் ஐநூற்றி எண்பத்தாறு கிமு ஐநூற்றி எண்பத்தாறில் பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த தெற்கு ராஜ்யத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க இந்த பாபிலோனியர்கள் ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் பண்ணல அவங்க வந்து என்ன பண்ணாங்க அறநூற்றி ஆறில் கிமு அறநூற்றி ஆறில் வந்தாங்க அப்புறம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்தாங்க அதுக்கப்புறம் ஐநூற்றி எண்பத்தாறில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சிறைப்பிடித்து மூணு தடவையாக வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஐநூற்றி எண்பத்தாறுல எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் நானூறு வருஷம் என்ன பண்ணாங்க சிறையிருப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பாபிலோனில் வந்து எத்தனை வருஷம் இருக்காங்கன்னா எழுபது வருஷம் இருக்காங்க பாபிலோனில் எழுபது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க சிறை இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு பாபிலோனியர்களையும் வீழ்த்துவதற்கு அந்த காலத்தில் பாபில ஓனியர்களும் வல்லரசாக இருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கப்புறம் ரோமு வல்லரசாக என்ன பண்ணிச்சு மாறிச்சு ஸோ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு வல்லரசு இப்போ நம்மளுக்கு அமெரிக்கா வல்லரசாக இருக்கிற மாதிரி ஸோ அந்த காலத்தில் பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணாங்க வல்லரசாங்க அவங்கள வந்து கல்தேயர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ கல்தேயர் பாபிலோனியர்கள் ஸோ இவங்களை வந்து டிஃபீட் பண்ணுற அளவுக்கு மேதிய பர்சிய சாம்ராஜ்யம் உருவாச்சு மேதிய பர்சிய சாம்ராஜ்யம் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அப்படியே அழிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க தலை தூக்குனாங்க ஸோ அப்போ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் வந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு கோரேஸ் ராஜா தரியு ராஜா இவங்கெல்லாம் வர்றாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பாபிலோன்லேருந்து உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் எக்ஸைலில் இருந்தீங்க இவ்வளோ நாள் வந்து எக்ஸைலில் இருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் சொந்த ஊர்களுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுறாங்க எருசலேமுக்கு ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் நீங்கள் வந்து வாசிக்கும் போது தீர்க்க தரிசன இந்த பாபிலோன் சிறையிருப்புக்கு முந்தி யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பாபிலோனிய தேசத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பாபிலோன் தேசத்துலேருந்து திரும்பி வந்த பிறகு யாரெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிந்தி அதுக்கப்புறம் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னவரில் ஆகாய் ஒருத்தர் சிறையிருப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஆகாய் வந்து தீர்க்கதர்சனம் சொல்கிறார் பாபிலோன் சிறையிருப்பு முடிந்ததுக்கு அப்புறம் ஆகாய் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்களை வந்து திரும்பி வந்த ஜனங்கள் அந்த சிறையீர்ப்பிலருந்து திரும்பி வந்த ஜனங்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டுறது அவங்களோட காரியங்களை பார்க்கறதுலேயே என்ன பண்ணுறாங்க நேரத்தை செலவு பண்ணுறாங்க இந்த ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த பாபிலோனியர்கள் வந்து ஆலயத்தெல்லாம் தரமட்டமாக்கிட்டு என்ன பண்ண போயிட்டாங்க ஸோ தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியம் திரும்ப தேவனுடைய ஆலயத்தை எடுத்து கட்டணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க பிளான் பண்ணலாம் ஆனால் இவங்க வந்து கட்ட மாட்டாங்க ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வேலை இன்னும் வரவில்லை ஏசு சொன்னார்ல என் வேலை இன்னும் வரலை அது மாதிரி வந்து இந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாங்க என் எங்களுடைய வேலை இன்னும் வரலை அந்த ஆலயத்தை கட்டுக்கிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களோட தேவைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆலயத்தை அப்படியே போட்டுட்டாங்க அப்படியே அந்த ஆலயம் வந்து பாழாய் கிடக்குது அது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு கோவப்படுறாரு ஆண்டவர் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அப்போ தான் உண்டாகுது இந்த ஜனங்கள் வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் வந்து ஆகாய் தீர்க்கதரிசியை வந்து எழுப்பி என்ன சொல்கிறாருன்னா இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அதுக்கு மட்டும் அது ஏற்ற காலமா நீங்கள்லாம் மாடை மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டி நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் நல்ல சுகமாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் வாழ்கிறீங்க சிறையிருப்ப முடிஞ்சு வந்து உங்களுக்கு வீடுகள்லாம் கட்டி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க மச்சி பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் தான் இதுவா அப்படி சொல்லி கேட்டுட்டு இப்பொழுதும் சேனைகள் நீங்கள் கத்தர் சொல்ல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எந்த வழியில் போயிட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆண்டவருடைய வேலைக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இல்ல வீட்டு வேலைகள் சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அதான் வந்து ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிய நினைப்பாயாக அப்படின்ற அந்த வசனத்தில் அந்த கர்த்தருடைய நாளில் சொந்த எல்லாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு ஏற்பாடு அந்த நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு கட்டளை கொடுக்குறாரு இந்த நாள் கர்த்தருடைய நாள் அல்ல லூயா கத்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இந்த நாளில் என்ன பண்ணணும் கொடுக்கணும் ஆனால் வர வர இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியத்துவம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போல்லாம் வந்து சண்டே அப்படின்னா எல்லோரும் லீவ் போட்டுருவாங்க கண்டிப்பாக சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க முடிஞ்சால் ஈவினிங் சர்வீஸ் நடஞ்சால் ஈவினிங் சர்வீஸு என்ன பண்ணுவாங்க ரெண்டு சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் ஆட்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த பக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு இப்போ இந்த சண்டே சர்வீஸே என்ன பண்ணிடலாம் மிஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதெல்லாம் ஒன்று ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துட்டாங்க ஆனால் அது நல்லதே கிடையாது ஓய்வு நாளை எப்போவும் பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்க வேண்டும் நமக்கு ஓய்வு நாள் வந்து சண்டே சரிங்களா செவன் த்ரீ நம்ம சனிக்கிழமைனு நினச்சிக்கூடாது சண்டே தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஓய்வு நாள் அரபு தேசங்கள்லலாம் வெள்ளிக்கிழமை வந்து ஓய்வு நாள் அதனால் அங்கே வந்து அரேபி அரபு அரேபியா தேசியங்களில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுவாங்க பரிசுத்த ஆராதனை அவங்க வந்து ஆராதிப்பாங்க ஹலோ இலிவியா நம்மளுக்கு வந்து சண்டே ஓய்வு நாள் இருக்குதுன்னா நம்ம சண்டேல நம்ம வந்து ஆண்டுபுறம் ஆராதிக்கிறோம் ஸோ அதனால் ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதனால ஆண்டவருடைய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்து அதில் நம்ம வந்து நடக்கணும் இப்போ ஏசைய தெற்கு தர்சன அவர் வந்து சொல்றாரு வழிகளில் நின்று பூர்வ பாதை எது பார்த்து அந்த வழியில் என்ன பண்ணுங்க நடங்க அந்த காலத்தில் ரொம்ப பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நல்லா வந்து தேவனுடைய பிரசன்னத்தோடு இருந்தாங்க நல்லா அபிஷேகத்தோடு இருந்தாங்க அவங்க நடந்த பாதைகள்லாம் நம்ம வந்து பாக்கணும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது நம்ம அப்பா அம்மா காலத்துல அவங்களுக்கு முந்தின காலத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படி அவங்க நல்ல ஒரு அபிஷேகத்துல நல்ல ஒரு பிரசனத்துல நல்ல சூப்பரா அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க சமாதானமாக இருப்பாங்க அப்படி இருந்துச்சு பிடிச்ச வீட்டில் இருந்தாலும் ரொம்ப சமாதானமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஏன்னா கத்தர் அவர்களோடு கூட இருந்தார் ஹலை லூவியா அவங்க வந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருந்தாங்க இடைநாள் கூட்டங்கள் எந்த எதுனாலும் வந்து ஆண்டவருடைய கத்திரை ஆலயத்தில் வேலையாக எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து செய்வாங்க அப்படி ஆலயத்திலே தங்கி இருக்கிறவர்களாக அவர்கள் இருந்தாங்க ஹலை லூயா அதனால் ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணார் அதனால் இங்க வந்து ஆகாய் தீர்க்க தரிசி அதுதான் ஆண்டவர் வந்து அவருக்கு உணர்த்துறாரு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க எந்த வழியில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க சொந்த வழியில என்ன பண்றாங்க அவங்க 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 இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்ப நீ இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு ஆகாய் தீர்க்க தரிசிட்டு ஆண்டவர் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் ரெண்டு தடவை சொல்றாரு திரும்ப ஏழாவது வசனத்திலயும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க ஒரு காரியத்தை ரெண்டு தடவை சொன்னால் என்ன அர்த்தம் ஆஹ் ரொம்ப அழுத்தம் கொடுத்து என்ன பண்றாங்க ரொம்ப முக்கியம் அழுத்தம் கொடுத்து சொல்றாங்க அது நீங்கள் கண்டிப்பா சிந்திச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்றாது இருக்கிறது ஹலை லூயா ஸோ இந்த நேரத்துல நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அந்த காலத்துல அவங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடு ஆலயம் கட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம சொந்த வீடு கட்டுறதற்கு சொந்த வேலைகளை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த காலத்துல இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஆண்டவருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஆண்டவருடைய சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு நம்ம சொல்றோமா இல்லை நம்முடைய சுத்தத்துக்கு நம்முடைய நோக்கத்துக்கு நம்ம வந்து சென்று கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் அல்ல லோவியா ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடுகள் உபத்திரவங்க இந்த வருஷத்துல வந்து ஆண்டவர் நம்மளை வந்து நடத்தின பாதைகள்லாம் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க ஜனவரி மாதத்துலேருந்து இந்த நவம்பர் மாதம் வரை எவ்வளோ வழிகள்லாம் ஆண்டவர் நம்மளே நடத்தியிருக்கிறார் அலைலு எவ்வளோ அனுபவங்களை கத்துற நமக்கு கொடுத்துருக்கிறாரு எல்லாத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பாடங்கள் நம்ம வந்து கற்றுக்கொண்டோம் அலைலு அந்த வருஷத்தில் நிறைய பாடங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம் நிறையா சவாலான நாட்கள்லாம் நமக்கு இருந்திருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் சவால் நிறைந்த நாட்கள் இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் கடந்து வந்திருப்போம் ஸோ இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கடந்து வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்களேன் ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு உபத்திரவத்துலேருந்து ஒரு பாடுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்க வெளியில் வரும்போது நீங்கள் வந்து லைஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புவீங்க ஒரு தான் வந்து ஒரு பெரிய பாடலேருந்து வெளியே ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துருக்கீங்க அப்படின்னா இப்போ என்ன நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் இனிமேல் லைஃபு நல்லா இருக்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும் வாழ்க்கை இனிமேல் நல்லா சமாதானமாக இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நினைப்போம் நிறைய கடந்த காலத்தில் உள்ள அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கொண்டு இனிமே நம்ம வந்து எதுலேயும் விழுந்துடக்கூடாது பர்ஃபெக்டாக என்ன பண்ணணும் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் எந்த ஒரு பிரச்சனையில் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது கூடாது சிக்கக்கூடாது யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது எந்த ஒரு துரோகத்துக்கும் உள்ளாயிரும் நம்மளும் துரோகம் பண்ணக்கூடாது இது மாதிரி நிறையா காரியங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம கற்றுக்கொண்டு வந்திருப்போம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நியூ லைஃப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ புது ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணி பார்க்கணும் என்னென்ன காரியங்கள் என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் கத்தர் நமக்கு கொடுத்தாரு எது எப்படியெல்லாம் அதெல்லாம் மேற்கொண்டு வர கத்தர் கிருபை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் யோசித்து பார்த்துட்டு அதில் நிறைய கஷ்டமான நேரங்களில் தான் கத்தர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பார் ஹலே லூயா நம்ம பெயிலியர் ஒரு தோல்வி நம்ம வந்து அடையும் பொழுது ஒரு இதில் நம்ம வந்து தோல்வி அடையும் பொழுது அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும் ஏன் தோல்வி அடைஞ்சோம் எதுக்காக தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த டைமில் வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம வெற்றி பெறலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் தோல்வியிலேருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கொள்ளலை அப்படின்னா அது வந்து அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாது ஹலே தோல்விகள் வரலாம் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் அதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம ஆண்டவர் வந்து அந்த வழியை நடத்துகிறார் இல்லைன்னா நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாகவே ஆண்டவர் வந்து கொண்டு போகலாம் ஸ்மூத்தாக லைஃப் போயிடுச்சுன்னா நம்ம ஆண்டவரே மறந்துடுவோம் அதுதான் அதுக்காக தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் சில நேரம் ஸோ ரோடு வந்து நல்லா இருக்குது இடையில இடையில என்ன பண்ண ஸ்பீட் பிரேக் வச்சுருக்கோம் இடையில இடையில் அங்கேருந்து ஒரு ரோடு இங்கேருந்து ரோடுன்னு நாலு ரோடு அந்த ரோ மூணு ரோடுன்னு என்ன கட் ஆகுது அங்கேருந்து இவன் வந்துடுவானோ அங்கேருந்து வந்து நம்மளுக்கு நாய் குறுக்க வந்துருமோன்னு வேற பயம் இப்படியெல்லாம் வந்து இந்த ரோட்டில் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா அப்படிலாம் என்ன பண்ண முடியாது போக முடியாது ஒரு சில நேரம் வேகமாக போகலாம் ஆனாலும் ஒரு ஸ்பீட் பிரேக் வச்சுருப்பான் இதான் ஒன்று குறுக்க வந்துடும் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பைக் ஓட்டுவோம் இல்லைனா தூங்கிட்டே என்ன பண்ணிடலாம் பைக் ஓட்டிடலாம் ஏன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பாடல என்னவோ அது மாட்டுல போகன்ட்டு நம்ம விட்டுறலாம் ஆனா எதுக்கு இந்த பிரச்சனைகள் எதுக்கு இந்த இடையூறுகள் எதுக்கு இந்த தடைகள் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம திறமையெல்லாம் வெளிப்படுத்த முடியும் அல்ல லூயா நம்மளால் எல்லாம் திறமையெல்லாம் வெளிப்படுத்தி என்ன பண்ணலாம் ஓட்டலாம் எப்படி வந்தாலும் நம்ம அப்படி டேர்ன் பண்ணி பெரிய பைக்ல எல்லாம் போற பசங்க எல்லாம் பார்த்தோன்னா போவேன் நான் பைக்ல போறப்ப பாப்பேன் என்னன்னா இப்போ ஒரு சின்ன இவ்வளோதான் கேப் இருக்கும் அவனே ஏற்கனவே ஒருத்தன் சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பான் அந்த கேப்பில் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் பைக்கில் உள்ளவன் இடையில இப்படிலாம் போகிறான் என்ன திறமையாக ஓட்டுறாங்க ஆனால் ரொம்ப டேஞ்சர் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது ஓட்டக்கூடாது ஆனால் அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணிடுறாங்க போயிடா இது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறானுங்க ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாலிபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பைக் ரைடை குறித்து பேசுனா நான் பாட்டில் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா உயிரே என்ன பண்ணிடுது போயிடுது நிறையா பைக் ஆக்சிடென்ட் தான் என்ன பண்ணது நடக்குது பெரிய பெரிய பைக்கெலாம் நம்ம வாங்கி ஸோ அது அது ஒரு இது ஸோ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து அந்த எதுக்கு ஆண்டவர் வந்து தோல்விகளை அனுமதிக்கிறார் எதுக்கு உபத்திரவங்கள் பாடுகளை நம்மளோட வாழ்க்கையில் அனுபவிக்கும் அதுலேருந்து நம்ம நிறைய காரியங்களை என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ நிறைய நம்மளுக்கு இப்போ அந்த கொரோனா டைம்லாம் நம்ம எடுத்துக்கணுங்களேன் நிறைய காரியங்கள் கொரோனாவிலேருந்து என்ன பண்ணணும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறையா காரியங்களை வந்து கற்றுக்கொண்டோம் அதில் வந்து ஒரு காரியம் தான் இந்த யூடியூப்ல எல்லாம் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுற அப்லோட் பண்ணுறது அது ஒரு காரியம் வந்து எல்லா பாசஸும் என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து கற்றுக்கொண்டாங்க ஸோ அது மாதிரி நிறையா காரியங்கள் கொரோனா நம்மளுக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டீச் பண்ணிச்சு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இப்போ உள்ள மொமெண்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும் நல்லா சந்தோஷமாக வாழணும் நம்ம எவ்வளோ தான் நம்ம சேர்த்து வச்சாலும் இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது அனுபவிக்கவே முடியாது அதனால் அப்பப்போ கிடைக்கிற காரியங்களை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து அப்பப்போ சம்பாதிக்கிறோம் சேர்த்து வச்சுட்டு அப்போ அனுபவிச்சுக்கலாம் அப்போ அனுபவிச்சிக்கலாம்லாம் என்ன பண்ணாதீங்க சேர்த்து வச்சுட்டே இருக்காதிங்க சில பேர் வந்து சேர்த்து தான் வைப்பாங்க அனுபவிக்கவே மாட்டாங்க எதையுமே அப்படிலாம் நம்ம வந்து இருக்கவே கூடாது ஸோ என்ன பண்ண அதுதான் வந்து நம்ம கொரோனாலாம் நிறையா காரியங்களா அது கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்குலாம் கற்றுக் கொடுத்து இதனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் ஹாஸ்டல்லே உட்காந்துக்கிறாங்க யூடியூப்பில் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ சண்டே சர்வீஸ்லாம் லைவ் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுறாங்க லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க ஸோ அப்போ லைவில் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு பசங்க மத்தியில் மேன்ஷனில் இருக்கவங்க ஹாஸ்டலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து என்ன பண்ணிடுறாங்க அது பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு சண்டே சர்வீஸை என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த ஒரு டீமெரிட்டு இதில் இருக்குது அது நம்ம எதுக்கு அப்லோட் பண்ணுறோன்னா நம்ம கொடுக்குற மெசேஜ் ஆண்டவர் கொடுக்குற மெசேஜ் அது வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு நாள் போட்டு பார்த்துக்கலாம் அதில் இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம வந்து பார்த்தாலும் அதில் ஒரு வார்த்தை நம்மளை வந்து என்ன பண்ண கண்டிப்பாக தொடும் ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற தவிர இதையும் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு அங்கே நம்ம எல்லாம் சமைக்கிறதெல்லாம் சமைச்சிட்டு எல்லாம் அங்கே சில பேர் பாத்ரூமில் கூட மொபைல் அங்கே வச்சுட்டு குளிச்சிக்கிட்டு இருப்பான் அங்கே ஸோ அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை நம்ம வீணில் வழங்கக்கூடாது ஹலை லூயா ஸோ பரிசுத்த ஆராதனை அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் அப்போல்லாம் வந்து பரிசுத்த ஆராதனை அப்படி நான் எங்கள் அப்பா டைரி எழுதுகிறதெல்லாம் நான் பார்ப்பேன் எங்கள் அப்பா பிரசங்க எழுதுறப்போ இன்னைக்கு என்னென்ன பாட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க டைரியில் அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து போடுற என்னென்னா பரிசுத்த ஆராதனை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க ஃபர்ஸ்ட் டேட்டு போட்டுக்குவாங்க எழுதிட்டு பரிசுத்த ஆராதனை ஞாயிறு பரிசுத்த ஆராதனை ஸோ பரிசுத்த ஆராதனை இது நம்ம வந்து பரிசுத்தம் இல்லாத இடங்கள்ல போய் உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து ஆராதிச்சிக்கலாம் எங்கே வேணால் உட்காந்து பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கார வரும்னுட்டு பரிசுத்தம் இல்லாத இடங்கள்ல போய் நம்ம வந்து மொபைலை பார்த்துட்டு நான் இங்கே நான் வந்து பார்த்துட்டேன் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது ஸோ அது ஒரு டிமெரிட்டு வழிகளை நம்ம சிந்தித்து பார்ப்போம் எந்த வழியில் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் கத்தருக்கு முக்கியத்துவம் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா ஆஹ் ஆலய வேலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா இங்க மாத்திரம் இல்ல நீங்க இங்க இருக்கும்போது இங்க வந்து என்ன பண்ணலாம் பணிவிட செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நீங்க போன் பண்ணி கேட்கலாம் நான் அந்த டூ ஹவர்ஸ் நான் ஃப்ரீயா இருக்கேன் பஸ் சார் ஏதாச்சும் சர்ச்சில் வந்து ஏதாச்சும் ஒரு நிறையா வேலை இருக்குது செதுக்கிற வேலை இருக்குது நிறையா க்ளீன் பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது நிறையா வந்து என்ன பண்ணலாம் இந்த கல்லெல்லாம் வந்து அங்கே இங்கே முதல்லலாம் கல் தான் ஊனி வச்சுருந்தாங்க இப்போ தான் காமெடி ஷோர்லாம் போட்டாங்க ஸோ அப்போ வந்து கல்லெல்லாம் அங்கே தூக்கி போட்டிருக்காங்க அந்த கல்லெல்லாம் எப்படியாச்சும் தூக்கி இந்த சைடு உரமாக அடிக்கி அடுக்கி விடலாம்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஆளே கிடைக்க மாட்டுறாங்க அதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டால் எழுநூற்றம்பது ரூபா கூலி கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு அப்போ ஒரு ஆள் வச்சும் நம்ம தூக்கி போட முடியாது ரெண்டு ஆள் வேணால் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூலி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வேலைகள் இருக்குது ஸோ அப்போ வந்து எனக்கு ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது என்ன வேலை பச செய்யணும் அச்சாச்சில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வேலை தர ரெடியாக இருக்கேன் ஆ இது வந்து எனக்காக அல்ல அலைய லூயா நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து வேலை செய்கிறது வந்து யாருக்காக கத்தருக்காக ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன நீங்கள் வேலை வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் படித்து கொண்டு இருக்கலாம் வேலை செய்து கொண்டு இருக்கலாம் எந்த ஒரு இது இருந்தாலும் சொந்த வேலைகளே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது செய்து கொண்டு அப்படியே லைஃப்பை ஓட்டிடக்கூடாது ஆண்டவருக்கு ஆண்டவர் நமக்காக நிறைய காரியங்களை நம்ம நிற்பது நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை நம்ம இந்நாள் வரை உயிரோட நம்மளை வந்து காத்திருக்கிறாரு நம்ம பாடணும்ல இதயத்துல வச்சு ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு இதயத்தில் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி அப்படி ஸோ இவ்வளோ தூரம் நம்மளை ஆண்டவர் வந்து பாதுகாத்து கொண்டு வருகிறாரே அவருக்கு நம்ம என்ன செய்கிறது நம்முடைய வழிகள் எப்படி இருக்குது எந்த பாதையில் நம்ம வந்து போய்ட்டுருக்குறோம் சிந்தித்து பார்க்கணும் அல்ல லூயா நீங்கள் வந்து பின்னால் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் படித்து முடித்து நல்ல ஒரு ஜாப்பில் போயிடுவீங்க அங்கே ஜாப்லாம் போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது சண்டே சர்வீஸ் நான் வந்து ஆன்லைனில் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து கிடைக்கிற ஜாப் எல்லாம் நல்லா நீங்கள் வந்து செட்டில் ஆகிடுவீங்க நல்ல பெரிய ஆள்களாயிருவீங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு மொபைல் ஆன் பண்ணி உட்காந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அல்ல லூயா போகணும் ஃபிசிக்கலாக வச்சு வச்சுக்க என்ன பண்ணணும் போகணும் போய் அங்கே இருந்து தான் நம்ம ரூமில் நான் ஒரு பிரசிங்கர் சொல்லுவார் ரூமில் உட்காந்துட்டு நம்ம வந்து நான் பரிசுத்தவான் நான் நீதிமான் அப்படின்னா ரூமில் உள்ளே உட்காந்துருக்க வர எல்லாம் பரிசுத்தவான் நீதிமான் வெளியில் போனால் தான் நம்ம பரிசுத்தவானா நீதிமானான்னு தெரியும் ஏன்னா வெளியில் நம்ம சந்திக்கிற மக்கள் ஏராளம் இப்போ பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க அங்கிள் கார் ஓட்டுறாங்க கோவம் வரும் நம்ம பரிசுத்தமானால் நீதிமானான்னு அப்போ தான் எனக்கு பைக்கில் போகும்போது எனக்கும் சமக்கமும் வரும் எதுக்குட அப்படி கொடுக்க வர்ற எதுக்குடா இவ்வளோ வேகமாக போகிற ஏண்டாங்க இங்கே வந்து ஒடிக்கிற அப்படின்ட்டு வந்து என்ன இப்படி கட் பண்ணணுமா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு எனக்கு வந்து பைக்கில் நம்ம ஒரு ஐம்பது அறுபது இவ்வளோ தான் மேக்சிமம் நாற்பது ஐம்பதுல தான் நான் நிறைய டைம் போய்ட்டு இருப்பேன் நம்ம இப்படி தாண்டி போறது குறுக்க வர்றது நம்மளுக்கு ரொம்ப வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா நம்ம வந்து நல்லா பரிசு வெளியில் போனால் தான் உண்மையிலேயே நம்ம வந்து சாந்தமா இருக்கிறோமா மனத்தாழ்மையோட இருக்கிறோமா கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறோமா அப்படின்னு வெளியில தான் எல்லாம் வாயில வரும் பயங்கரமா ஏன்னா அப்படி வர வைப்பானுங்க அப்ப அப்ப வந்து வெளியில வந்துரும் அதுதான் வந்து ஆன்லைன்ல ஆராதிக்கிறதுக்கும் பிசிக்கலா ஆராயும் அதான் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு சில பேர் வந்து பேனா அப்படி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பாத்துருக்கீங்களா அந்த அமுக்கு பேனா ஒன்று உண்டு இப்படி அமுக்கு டக்கு 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 டக்குன்னு சில பேர் வந்து நீங்க ஆராதிக்கிறப்ப இரிட்டேஷனாக இருக்கும் சில பேர் ஆராஜ உட்காந்துருக்கும் போது பக்கத்து சீட்டில் உட்காந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ஸோ அந்த டைம்ல சாந்தமாக இருக்கிறோமா ஆ எல்லாத்தையும் அடைக்கிட்டு சர்வத்தையும் அடைக்கிட்டு அமைதியாக இருக்கிறோமா அதுதான் முக்கியம் லூயா ஸோ வெளியில வந்து இப்படி ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம வந்து நாளுக்கு நாள் பரிசுத்தமாக என்ன பண்ண முடியும் மாற முடியும் நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு நான் பரிசுத்தவான் நான் வந்து ரொம்ப நீதிமான் அப்படின்னா எல்லாருமே ரூமுக்குள்ள ஓகே தான் ஆனால் வெளியில வந்து இந்த அனுபவங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இதெல்லாம் சந்திக்கும் பல மனிதர்களை பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை நம்ம வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாம் எப்படிலாம் வேண்டி இருக்குது ப பரலவத்துக்கு போகணும் அப்படின்னா இப்படியெல்லாம் நம்ம வந்து உருவாகணும் வெளியில வந்து நம்ம வந்து உருவாக்கப்பட வேண்டும் நம்ம உடைக்கிறதுக்கு நொறுக்கப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கணும் எதுவுமே எந்த ஒரு சேதாரமாகக்கூடாது எந்த ஒரு சேத காயமே படக்கூடாது பரலவத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் பரலவத்துக்கு போக முடியும் அப்போ சிலரில் இருக்குதா இல்லையா அவசரம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்ம வந்து எடுத்து வாசிடுவோம் வாசிக்காதான் ஒரு ராஜ் நினைச்சிடக்கூடாது அப்படிலாம் வசனமே இல்லைன்னு பதினாலு இருபத்தி ரெண்டு அப்போஸ்ல பதினாலு இருபத்தி ரெண்டு பாருங்க சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இயேசுவோட சீசர்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு வைத்திருக்கிறார் ஹலையில் நம்ம உருவாக்குவதற்கு ஆண்டவர் பல அனுபவங்களை நமக்கு தருகிற பல பாடுகள் இது வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கடந்து செல்கிறோம் ஸோ அதனால் எந்த ஒரு உபத்திரவங்கள் பாடுகளும் வந்தால் அதில் இருந்து நம்ம நிறையா காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு புது வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அப்படிதானே கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நம்ம உயிரோட இருந்தோம்னா அது வந்து ஆண்டவருடைய கிருபை கொரோனாவுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறவர்கள்லாம் அவங்க வந்து ஒரு புது வாழ்க்கை தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்கல எப்படியாவது நம்ம நல்லா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க அந்த டைம்ல அந்த வைரஸ் உள்ள வந்து எப்படியோ இறந்து போயிடுறாங்க ரொம்ப ஆக்சிஜனுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க யோசிச்சு பாருங்க ஸோ அப்போ இதெல்லாம் சர்வை பண்ணி நம்ம வந்துட்டோம் ஒரு பெரிய பேண்டமிக்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து புது வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்வோம் இந்த புது லைஃப்பில் பழைய காரியங்கள் நம்ம என்னென்ன பழச செஞ்சோமோ அதே செய்து கொண்டிருப்போமா இல்லை சிந்தித்து செயல்படுவோமா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு உபத்திரவங்கள் ஒவ்வொரு பாடுகளுக்கு அப்புறமும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய காரியம் இதுதான் ஒரு பாடு ஒரு உபத்திரம் வரும்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துக்க ஆண்டவர் கொடுத்த லைஃப் வந்து புது வாழ்க்கை அல்லை அதுக்கப்புறமும் நம்ம சர்வே பண்ணி வாழ்கிறோமா ஒவ்வொரு பாடுகளையும் சர்வே பண்ணி நம்ம வந்து வாழ்கிறோம்னா அது என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு புதிய வாழ்க்கை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படி செயல்படுகிறோம் அந்த வாழ்க்கையில் அந்த புதிய வாழ்க்கையில் நம்முடைய வழிகள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நான் 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 தான் கொரோனாக்கு முந்தி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் கொரோனாக்கு அப்புறம் நான் நான் தான் நான் அப்போ எப்படி தான் எப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படி அப்படிதான் நான் இப்போவும் இருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடாது ஹலூயஸ் சில காரியங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் சில காரியங்களை வந்து நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும் ஸோ அதனால் ஒரே பேட்டன்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது உபதிரவத்துக்கு முந்தைய பேட்டனே நம்ம வந்து உபதிரவத்துக்கு அப்புறமும் என்ன பண்ணக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது சில மாற்றங்கள் செய்தால் அந்த வராமல் என்ன பண்ணலாம் நம்ம தடுக்கலாம் அந்த பிரச்சனை திரும்ப வராம என்ன பண்ணலாம் சில மாற்றங்கள் செய்தால் அந்த பிரச்சனை திரும்ப வராம நம்ம வந்து என்ன பண்ணலாம் தடுக்கலாம் அதனால பிகேவியர்ல நம்ம லைஃப் பேட்டர்ல லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில மாற்றங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் கொண்டு வரணும் காட் வான்ஸ் டு யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீசெட் யுவர் லைஃப் இங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் அப்படிதான் கொடுக்குறாங்க சிறையில இருந்து அவங்க வெளியில வர்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ண ஆண்டவர் வந்து விரும்புறாரு நீங்க எல்லா லைஃப் என்ன பண்ணுங்க ரீசெட் பண்ணிக்கங்க என்ன பண்ண நீங்க வந்து புது வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணுங்க போங்க அப்ப புது வாழ்க்கையில போகும்போது எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறதே ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் அலைய லூயா ஒரு புதிய வாழ்க்கை வந்து இவங்க வந்து சிறையிருப்புக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை வந்து என்ன வாழ்க்கை புது வாழ்க்கை அதுல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சொந்த காரியங்களே வந்து பார்த்துருக்காங்க அப்பதான் ஆண்டவர் சொல்ல உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் புதிய ஒரு வாழ்க்கை ஒரு பாடுக்கு அப்புறம் ஒரு உபத்திரவத்துக்கு அப்புறம் ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு லைஃப் புதிய லைஃப் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த லைஃப்ல நம்ம எதை வந்து ஃபாலோ பண்றோம் அதே பிஹேவியர்ல தான் நம்ம இன்னும் இருக்கோம் அதே ஹேபிட்ஸ் தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா சில காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் மாற்ற வேண்டும் அல்ல லூயா சோ என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்ம வந்து மாற்ற செய்யலாம் நம்ம வந்து பழையபடியே தான் நம்ம வந்து இருக்கோம் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆறாவது வசனத்தில் நடக்கிறதா நம்மளுக்கு நடக்கும் ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் சில பேர் நல்லா படிப்பாய் நல்லா படிப்பாய் எக்ஸாமில் போய் ஒன்றும் ஞாபகம் இருக்காது என்னடா நைட்டு ஃபுல்லாக படித்தனேன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் படித்தேன் எல்லாமே நல்லா தான் படிச்சுட்டு போனேன் ஆனால் எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ன மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இங்கே திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் ஏதோ ஒன்று ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் தெரியுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஏன் இப்படி நடக்குது நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கணும் அலை லூயா கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா டெய்லி பைபிள் ரீட் பண்ணுறோமா டெய்லி ப்ரேயர் பண்ணுறோமா ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் என்ன தான் முக்கு முக்குன்னு முக்கி படித்தாலும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது கர்த்தருடைய உதவி தேவை அலை லூயா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய உதவி தேவை பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை ஸோ திரளா விதைச்சு கொஞ்சமா இரு திருப்தியே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் திருப்தி இல்லாத ஒரு தான் இருக்கும் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு உதவி செஞ்சு பாருங்க கண்டிப்பா அவங்களுடைய லைஃபுல நல்ல ஒரு சமாதானம் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் அலையூயா ஆண்டு வரைக்குன்னு இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி ஸோ ரொம்ப நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும்போது நிறையா எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தேன் நான் எல்லா வேலையும் என்ன பண்ணுவேன் சிஸ்டத்தை பார்த்துக்குவேன் பவர் பாயிண்ட் போடுறத பார்த்துக்குவேன் எங்கெங்கே எல்லா ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு என்ன உங்களுக்கு என்ன பாட்டுத்தாள் வேணுமா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுப்பேன் எல்லா எல்லா வேலையும் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் எல்லா வேலையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது பாஸ்ட்டு அங்கேருந்து ஒரு கால் பண்ணி இதை பாரு அப்படின்னா உடனே போய் பார்க்கறது எல்லாமே கரெக்டாக சூப்பராக செஞ்சுட அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹலே லூயா சோப்பா அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்களும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆண் ஆண்டுடைய வேலைக்கு ஆண்டுடைய சுத்தத்துக்கு நீங்கள் உங்களை முழுவதும் ஒப்புக் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சமாதானம் கிடைக்கும் ஹலே லூயா ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தை உங்களால் என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் கத்தருக்குன்னு கொடுக்குறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது அலை லூயா சார் அதனால் நீங்கள் அது வந்து செய்கிறத சந்தோஷமாக செய்யுங்க அலை லூயா நம்மகிட்ட இருக்கு இவ்வளோதான் இருக்கு நம்ம இதை செய்யணுமா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இப்போ நிறைய காரியங்களை வந்து நம்ம சர்ச்சி ரொம்ப சின்ன ஜட்ஜாக இருந்தாலும் நம்மளுக்கு யார் பெர்மனெண்ட்டாக மெம்பர் யாருமே கிடையாது நம்ம ஜட்ஜில் ஆனாலும் நம்மளுக்கு ஆட்களை ஒவ்வொரு உதவியை செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலை லூயா அது அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் கத்தருக்குள்ளே விசுவாக சீக்கிரேன் என்ன பண்ணுறாங்க இந்த சோலார் லேம்பெலாம் வந்து ஒரு லட்ச ரூபா கிட்டே அது செலவு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அதை வந்து போடுறாங்க அப்போ கத்தருக்குன்னு என்ன பண்ணுறாங்க அதை செய்கிறேன் எனக்கு கிடையாது இந்த சர்ச்சுக்குன்னு கிடையாது கத்தருக்குன்னு செய்கிறாங்க அலை லூயா கத்தருக்குன்னு நம்ம எதை செய்தாலும் எப்படி தான் செய்யணும் கத்தருக்கு செய்கிறோம் இந்த பாஸ்டருக்கு போய் எதை செய்யணுமா இந்த சர்ச்சுக்கு போய் இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது நம்ம யோசிக்கக்கூடாது எந்த சர்ச்சாக இருந்தாலும் எந்த பாஸ்தாக இருந்தாலும் நீங்கள் செய்யறது யாருக்குன்னு தான் செய்யணும் கத்தருக்குன்னு தான் செய்யணும் நீங்கள் கொடுக்குற காணிக்கையும் யாருக்குன்னு தான் கொடுக்கணும் நீங்க பின்னால் பெரிய சர்ச்சுக்கு போகலாம் மெகா சர்ச்சாக இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் வந்து கூடாது இதுதான் பெரிய சர்ச்சாக இருக்குது எல்லாரும் நல்லா கொடுப்பாங்க நம்ம ஒரு பத்து ரூபா போட்டு வந்துருவோம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது கூடாது ஹலை லூயா ஸோ உங்களுடைய வருமானம் எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி தசுவா கொடுங்க காணிக்கொடுங்க ஹலை லூயா ஸோ அப்போ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஹலை லூயா ஸ்தோதரம் நம்ம வந்து சொந்தமாக நம்ம வந்து நம்ம ஓனாக நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடாது ஆ அது அப்படி இப்படின்னு நம்ம பல நம்ம நம்மளுடைய டெண்டன்சியே இப்படி தான் மனுஷனுடைய டெண்டன்சியே வந்து ஹியூமன் டெண்டன்சியே இப்படி தான் பல இதை யோசித்து பார்த்துட்டு எதையுமே செய்யாமல் விட்டுறது அப்படி நம்ம இருக்க கூடாது லூயா ஆண்டவருக்குன்னு செய்கிறத நம்ம ஆண்டவருக்கு கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் ஹலை லூயா சோதர் கத்த நல்லவர் அப்படி நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன பண்ணாது நடக்காது அந்த ஆகா திருகுதரிசியில அங்கே சொன்ன இந்த வார்த்தை ஆறாவது வசனத்துல ஒன்று ஆறில் சொன்ன வார்த்தைகள் நம்மளுக்கு நிறைவேறாது சம்பாதிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தங்கும் உங்களால் சேர்த்து வைக்க முடியும் பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை உங்களால் என்ன பண்ண முடியும் போட்டு வைக்க முடியும் கத்தருக்குன்னு கொடுத்து பாருங்கள் ஹலோ லூயா கர்த்தருக்குன்னு நீங்கள் செலவு செய்து பாருங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள் கர்த்தருடைய வேலை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்க செய்வார் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்தர் பார்த்துக்கொள்வார் அதுதான் அந்த ரெண்டாவது சாங்கு காரியத்தை வாய்க்கு பண்ணும் கத்தர் எல்லாம் என்ன பண்ணுவார் நிச்சயமாக வாய்க்க செய்வார் ஸோ புது வாழ்க்கைக்குள்ளே நம்ம வந்து போகிறப்போ பழைய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடாது சொன்னேன் பழைய லைஃப் ஸ்டைலுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க போகாதீங்க பிஹேவியர் பழைய பிஹேவியரே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது இருக்க ஹேபிட்ஸு இதெல்லாம் வந்து மாற்ற வேண்டும் நிறையா இப்போ புது வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு சில டோன்ட் டூ காரியங்கள் ஒரு சில டு டூ காரியங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அல்லை இலவியா நான் ஒரு பதினஞ்சு காரியம் எழுதி வச்சுருக்கேன் நிறைய காரியம் இருக்குது கர்த்துடைய வழிகளில் நம்ம வந்து நடக்கணும் ஸோ அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த புதிய வாழ்க்கை ஒவ்வொரு பாடுக்கு அப்புறம் ஒவ்வொரு உபத்திரவத்துக்கு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் கொடுக்கிற நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கை சர்வை பண்ணி இருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை அந்த புதிய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் சில டோன் டூஸ் சில டூஸ் அதை நம்ம வந்து பார்க்க போறோம் அல்ல லூவியா பழையபடியே நம்மளுடைய வாழ்க்கை விசேமா வந்து அப்படியே போயிட்டு இருக்க கூடாது இந்த புது வருஷத்தில் நம்ம வந்து எப்படி அந்த புது வருஷத்தில் நியூ இயர் ரெசல்யூஷனாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஹலை லூவியா ஸோ நீங்கள் தீர்மானங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இப்படி இருப்பேன் அப்படி சொல்லி சில தீர்மானங்கள் நம்ம வந்து எடுப்போம்ல ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போவே இருந்தே அதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆகிறதுக்கு தான் நான் இது எழுதி வச்சிருக்கிறேன் ஹலோ லூவியா ஒவ்வொன்றும் அப்படியே கத்தர் ஞாபகப்படுத்தினார் எப்படி எது வந்து டோன் டூஸ் வந்து எது டோன் டூ மட்டும்தான் எழுதி வச்சுருக்கேன் டூ வந்து எதுவுமே எழுதலை டூ நீங்கள் வந்து டோன்ட் டூவை வந்து ஃபாலோவ் பண்ணிங்கன்னா டூவை வந்து என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம் இதெல்லாம் செய்யலைன்னா அப்போ செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ தான் ஸோ கத்தருடைய சமூகத்தில் ஒன்றா நான் யோசித்து பார்க்குறப்போ ஆண்டவர் உணர்த்தின சார் காரியங்கள் தான் எழுதி வச்சுருக்கேன் என்ன புது வாழ்க்கைக்குள்ளே வருகிறோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கை புது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைங்க ஸோ அந்த வாழ்க்கையில் சேம் பேட்டன் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க சேம் ஹேபிட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க ஒரு சில மாற்றங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய வழிகளை சிந்தித்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து பார்த்து சில மாற்றங்களை செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்ன டோன்ட் டூ டோன்ட் பி அன்ஃபர் கிவிங் மன்னிக்காமல் இருக்காதீங்க ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணாதீங்க மன்னிக்காமல் இருக்காதிங்க கத்தரையாக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் மன்னிச்சிருக்கிறாரா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு ஆண்டுவர் வந்து மன்னிச்சிருக்காரு அப்படி தானே யாருக்காச்சும் பாவங்களை மன்னிக்காமல் இருக்கிறீங்களோ அதை மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிலாம் கிடையாது ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அழுது பாவங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா கத்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் ஏன்னா ஒன்னியோ ஒன்ல வந்து இருக்குது ஒன்று ஒம்போதுன்னு நினைக்கிறேன் பாவங்களை நீங்கள் வந்து அறிக்கை செய்தால் அதை வந்து மன்னிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு ஒன் யோ ஒன்று ஒன்பதுல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அறிக்கை கிறிஸ்து என்ன பாவத்தெல்லாம் மன்னித்து விடுகிறார் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணணும் பிறருடைய குற்றங்களை பிறருடைய குறைகளை நீங்க வந்து என்ன பண்ணணும் மன்னிக்க வேண்டும் அல்ல லூயா எல்லாம் யாருமே இந்த உலகத்துல வந்து பர்ஃபெக்ட் கிடையாது ஏதாச்சும் ஒரு குற்றம் எதாச்சும் ஒரு குறை அவங்கள்ட்ட என்ன பண்ணும் கண்டிப்பா இருக்கும் ஆனா நம்ம வந்து அது அதுதான் அந்த உலகம் சின்ஃபுல் வேர்ல்டில் இருக்கிறதுக்கு அதுதான் ப்ரூஃப் யாருமே இந்த உலகத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறான் அப்படின்னு யாருமே என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஸோ சில குறைகள் சில நிறைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதுதான் வாழ்க்கை அலை இல்லையா ஸோ சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபெல்லாம் வந்து டிவோர்ஸுக்கு வந்து நிற்பாங்கள்ல அப்போ வந்து அவங்க சொல்கிற அவளோட இது வந்து வேறு மாதிரி இருக்குது என்னோடய டேஸ்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அவள் ட்ராக் வேறு மாதிரி இருக்குது என்னோடய ட்ராக் அப்படிதாங்க இருக்கும் அதுதான் தான் லைஃப் ஒரே மாதிரி இருந்தால் லைஃப் வந்து எப்படி இருக்காது நல்லா இருக்காது குறை இருக்கும் நிறைய இருக்கும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இவருக்கு பிடிச்சதா இவருக்கு பிடிக்கும் அப்படின்லாம் வந்து லைஃப்பில் யாருக்குமே கிடையாது இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைகளே எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் எனக்கெலாம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் என் பிள்ளைங்களுக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்காது எனக்கு கோமாக வரும் என்னடா அது நான் கொடுத்தா ரெண்டு பிளேட்டு கூட வெட்டிடுவேனே ஏன்னா என் பிள்ளைங்க ரெண்டு வாய் கூட சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் லைஃபு நம்ம வந்து என்ன பண்ண கூட அப்ப நீங்களாம் எனக்கு பிள்ளைகளே இல்லைப்பா அப்படி சொல்லிட முடியுமா அதுதான் வாழ்க்கை ஸோ அப்ப டிவோர்ஸ் பண்றவங்க பிள்ளைகளெல்லாம் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணிடலாமா எனக்கு இந்த பிள்ளைய வேணாம் அப்படின்னு அப்ப எல்லாம் செய்ய முடியாது சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே அவங்க வேறு ட்ராக்ல தான் இருக்கும் நம்ம வேறு ட்ராக்ல எல்லாம் அது ஒரு சில குறைகள் இருக்குது இருக்க தான் செய்யும் நமக்கு ஒரு சில குறை இருக்குது இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுறது தான் இந்த ஓட்டம் ஹலை லூயா அதனால் மன்னிக்க வேண்டும் ஸோ அது வந்து டோன்ட் டூ லிஸ்டில் டோன்ட் பி அன்ஃபார் கிவிங் மன்னிக்காமல் என்ன பண்ணாதீங்க இருக்காதீங்க ரெண்டாவது காரியம் வந்து டோன்ட் டூ வாட் அதர்ஸ் டூ அண்ட் டு யூ உங்களுக்கு மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க இது வந்து தீய விஷயத்தில் நான் வந்து சொல்கிறேன் சில பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் சில பேர் உங்களை ஏமாத்திருக்கலாம் அது நீங்க வந்து என்ன பண்ண கூடாது எனக்கு துரோகம் பண்ணல டைம் வரட்டும் நானும் பண்றேன் ஏமாத்தினால நானும் கண்டிப்பா ஒரு நாள் வரும் நானும் ஏமாத்துறேன் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது மத்தவங்க மற்றவங்க நமக்கு வந்து என்ன செய்யறாங்களோ அதை வந்து என்ன பண்ண கூடாது நீங்க டபுளா அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க நல்ல காரியங்கள்ல டபுளா செய்யுங்க பத்து ரூபா கொடுத்தா இருபது ரூபா திருப்பி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு துரோகம் பண்ணுறது ஒரு ஏமாத்துறது ஒரு ஒரு அடி அடிக்கிறது வரட்டும் ஒரு மா மாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அவங்க லேசாக தெரியாமல் அடிச்சிருப்பாங்க நீங்கள் வேணுக்குன்னே ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது பழியுன்னு விட்டுறக்கூடாது சரிங்களா அதெல்லாம் வந்து தீமையான விஷயத்தில் என்ன பண்ணாதீங்க மற்றவங்க உங்களை செய்கிறத நீங்கள் திருப்பி செய்யணும்னு என்ன பண்ணாதீங்க நீங்கள் நினைக்காதீங்க டோன்ட் டூ வாட் அதர்ஸ் டூ அன் டு யூ அப்புறம் டோன்ட் டெல் லை பொய் என்ன பண்ணாதீங்க நான் நம்ம பசங்க பொண்ணுங்க நிறைய பேர் வந்து பொய் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க சார் வயிற்று வலிக்குது இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு வெளில பார்த்தா அங்கே ஷாப்பிங் எங்கேயாச்சும் அங்கே டிமார்ட் பக்கம் அங்கே எங்கேயாச்சும் ஷாப்பிங்கில் பார்க்கலாம் இருப்பாய் நம்மகிட்ட என்ன சொன்னாயங்க இப்படி சொல்லிவிட்டு அங்கிட்ட என்ன பண்ணுறாங்க போய் சுற்றிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ பொய் என்ன பண்ணக்கூடாது பொய்க்கு பிதா யார் தான் பொய்க்கு பிதா நம்மளுடைய பிதா எதுக்கு ஃபேமஸ் ஆனவர் உண்மையும் வருசுத்தமும் உள்ளவர் அப்படி தானே அவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ வார்த்தை இருக்குது ஆண்டவர் வந்து சதா காலமும் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறாரு ஸோ அப்போ வந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய காரியங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக போய் சொல்ல உண்மையை சொல்லியிருந்தோம் சரிங்களா உண்மையாக நான் வந்து இன்னைக்கு நான் டிமார்ட் போகிறேன் நான் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகிறேன் சர்ச்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்கள் நான் உங்களை வந்து என்ன பண்ண போகிறேன் நான் இல்லை கழுத்தை பிடிச்சி ஏய் கருத்துரை ஓய்வு நாளில் நீ வந்து டிமார்ட் போறியா ஷாப்பிங் போறியான்னு உங்களை கழுத்தை பிடிச்சி அங்கே கொண்டு போகிறேன் உண்மையை பேசுங்க ஹலை லூயா ஸோ உண்மையாக ஓப்பனாக என்ன பண்ண பேசுன ஒன்றும் தப்பு இல்லை டோன்ட் டெல் லை அப்படி இருங்க அதுக்கப்புறம் இதுதான் வந்து மாற்றங்கள் சரிங்களா ஸோ பழைய லைஃப்பில் நீங்கள் இருந்ததை புதிய லைஃப் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் கிடைச்ச புது வாழ்க்கை அதில் செய்யக்கூடிய மாற்றங்கள் அதை நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும் ஸோ அடுத்து வந்து டோன்ட் கம்ப்ளைண்ட் சில பேர் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க குறை சொல்லிட்டே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ஸோ ஒரு பிரச்சனைக்கு முன்னாலேயும் அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் அதை அதே ஒரே ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து நின்னாலே குறை பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க எதை பார்த்தா என்னத்தை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க நான் பரவாயில்லையே இப்போ அந்த டிவி வந்து ஆ நல்லா நல்லாயிருக்கு குறை சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கலாம் ஏன் இப்படி கொஞ்சம் இப்படி சரிச்சு நிற்கின்னு தெரில எது அப்படி குறை பேசுகிறவங்க ச பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நிறைய பார்க்குறவங்கன்னு அர்த்தம் அப்படி கொஞ்சம் சரிச்சு வச்சிருக்கலாம் இந்த இடத்துல விட இந்த இடத்துல வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இல்லை நேராக வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஸோ இப்படி குறை சொல்கிறவங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க குறை சொல்லுவாங்க நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க ஆனால் அவங்க செய்கிறது எது எல்லாம் அவங்க சொல்கிறத யாரும் குறை எல்லாம் அவங்களுக்கு கோவம் வரும் உம் நான் எவ்வளோ அழகா பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் நம்ம எதை என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க யார் யார் என்ன செஞ்சாலும் குறை சொல்கிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது அந்த குறை சொல்லுகிற ஒரு ஆவி அது சில பேருக்கு உள்ள என்ன பண்ணுவாங்க குடி இருக்குது எதாவது குறைய தான் பார்க்கும் நிறைய வந்து என்ன பண்ணாது பார்க்கவே பார்க்காது அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது நிறைகளை நம்ம வந்து பார்க்கணும் அலைலோயா நிறைகளை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படணும் குறைகளை வந்து பர்சனலாக சொல்லி என்ன பண்ணிடலாம் அவங்கள திருத்திக்கலாமல் தவிர நம்ம வந்து பப்ளிக்காக சொல்லி அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது அந்த இந்த குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களாக நம்ம வந்து என்ன இருக்கக்கூடாது அடுத்து வந்து டோன்ட் இன்வால்வ் இன் விக்கட் ஸ்கீம்ஸ் தீய வழிகளில் என்ன பண்ணாதீங்க இன்வால்வ் ஆகும் தீய வழிகள் சில பேரை வந்து மற்றவங்களை எப்படி கவுக்குறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் நீங்கள் வந்து இப்போ படிக்கிறீங்க அதில் எப்படி வந்து இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பொண்ணை அதிலருந்து கீழே தள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சில பேர் பிளான் பண்ண விக்கெட் ஸ்கீம்ஸ் தீய திட்டங்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படி போட்டுட்டே இருப்பாங்க அப்படி அதில் வந்து என்ன பண்ணாதீங்க இன்வால்வ் ஆகாதீங்க புக்கை எடுத்து ஒழிச்சு வச்சிடலாமா அதே இது பண்ணிடலாமா இது பண்ண பேனாவை எடுத்து ஒழிச்சு வச்சிடலாமா அப்படி இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் செய்யக்கூடாது மற்றவங்களை கெடுக்கிற மாதிரி செயல்கள் மற்றவங்களை கீழே தள்ளுற மாதிரி செயல்களில் என்ன பண்ணக்கூடாது நம்ம கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது மற்றவங்க நமக்கு செஞ்சாலும் நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் ஒரு புதிய வாழ்க்கை கிறிஸ்தவுகளில் இருந்தால் புது சிருஷியா இருக்கும் புதிய சிருஷியா இருக்கிறவர்கள் நம்ம இப்படி இருக்க வேண்டும் அப்புறம் டோன்ட் பியர் ஃபால்ஸ் விட்னஸ் அந்த சாட்சி வந்து என்ன பண்ணாதீங்க தப்பான சாட்சிகளை சொல்லாதீங்க ஆமாம் நானும் பார்த்தேன் இப்படி செஞ்சான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது நம்ம தவறா சாட்சி ஒருத்தரை குறித்த தவறாக வந்து என்ன பண்ணாதீங்க சாட்சி சொல்லாத நீங்கள் பார்த்தால் ஒழிய நீங்கள் வந்து பார்க்கலன்னா செஞ்சிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது டோன்ட் பியர் ஃபால்ஸ் விட்னஸ் தப்பான சாட்சி தவறான சாட்சி சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்காதிங்க டோன்ட் கிவ் பிளேஸ் டு லேசினஸ் லஸ்ட் ஐடோலேட்ரி அப்போ வந்து சோம்பேறித்தனத்துக்கு என்ன பண்ணாதீங்க இடம் கொடுக்காதீங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க இச்சைக்கு இடம் கொடுக்காதீங்க விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காதீங்க கண்டிப்பாக இடம் கொடுக்கக்கூடாது விக்ரக ஆராதனைன்னு சொல்கிறப்போ நம்ம வந்து சிலைக்கு முன்னால் நின்று வழிபடுறது தான் விக்ரக ஆராதனை கிடையாது விக்கிரகமாக நம்மளுக்கு நிறையா காரியங்கள் இருக்குது அல்ல லூயா ஆண்டவரை முக்கியப்படுத்த இடத்துல நீங்கள் வேறு எதையாச்சும் வச்சிங்கன்னா அதுதான் விக்கிரகம் ஓகேவா அது மொபைலாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு புக்காக கூட இருக்கலாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அந்த புக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புக்கு உங்களுக்கு என்னது விக்கிரகம் ஓகேவா ஸோ அது மாதிரி ஸோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேற எதையாச்சும் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஐடலாக மாறிடும் விக்ரகமாக மாறிடும் சோம்பேறி அடுத்து வந்து டோன்ட் பை அன்னெசரி ஸ்டஃப் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு இதில் வந்து என்ன பண்ணாதீங்க தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்காங்க டிமார்ட்டில் போனால் நம்மளை எல்லாமே வாங்க சொல்லி தான் கண்ணு தேடும் நம்ம பார்க்கறதெல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சிடலாமா அப்படின்ன மாதிரி தான் இருக்கும் பெரிய பெரிய பஸார்லாம் போனீங்கன்னா டிமார்ட் மட்டும் இல்லை பெரிய அதை விட பெரிய பசார்லாம் இருக்குது சூப்பர் பஜார்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது ஸோ அப்போ அது போனீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்மளை அட்ராக்ட் பண்ணோம் என்னை எடுத்துகிட்டு போயிடுறியா அப்படின்ன மாதிரி நம்மளை கூப்பிட்ற மாதிரியே ஒவ்வொரு பொருளும் நம்மளை பார்க்கும் ஸோ நம்ம பார்க்க அப்படி தான் அப்போ வந்து டோன்ட் பை அன்னெசரி ஸ்டப் தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணாதீங்க ஒரு நியூ லைஃப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க தேவையில்லாத செலவுகளை என்ன பண்ணிடும் குறிப்பாக நீங்கள் படிக்கிற ஸ்டேஜில் தேவையில்லாத செலவு என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மணி அப்பா அம்மாவோட தியாகமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு பணத்தை என்ன பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்க டோன்ட் இன்வால்வ் இன் செக்ஷுவல் இம்மாராலிட்டி பாலியல் காரியங்களில் வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அல்ல லூயா ஸோ நம்ம நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கு ஏற்றபடி பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு ஸோ அதனால் பரிசுத்தமாக இருக்கணும் ஸோ ஏன்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை புதிய வாழ்க்கை புது லைஃப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் திரும்பியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது தவறு செய்யக்கூடாது அடுத்தது டோன்ட் இன்வால்வ் இன் காசிப்பிங் அண்டு பாசிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களை பற்றி புரளி பேசுகிறதுலே நேரம் செலவு இருப்பாங்க அவங்கள பற்றி அவங்கள அப்படி இருக்கிறவங்களோட நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணக்கூடாது வச்சுக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க இப்போ வந்துட்டு போனாலே அப்படின்ட்டு இன்னொருத்த என்ன பண்ணுவேன் மோசமான ஆள் நீ பார்க்குறப்ப எல்லாம் ஆன்னு சொன்ன மாதிரி ரொம்ப சாந்த சொருபியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அவர் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு உங்களை பற்றியும் பொறலையும் என்ன பண்ணுவாங்க மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க சொன்னல வதந்தி பரப்புகிறவங்க புரளி பேசுகிறவங்க இவங்களோட என்ன பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க நீங்களும் வந்து என்ன பண்ணாது அப்புறம் வந்து பாசிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தர் தீர்ப்பு என்ன பண்ணாது கூடாது செய்யக்கூடாது கண்டிப்பாக உனக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அது ஆண்டவர் டிசைட் பண்ணிக்குவார் சரிங்களா ஸோ அதனால் நம்ம சுவிசேஷ சொல்கிறதுலே இது ஒரு இது இருக்குது நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் உனக்கு கண்டிப்பாக நரகம் அப்படின்னு அப்படிலாம் ஆண்டவர் வந்து சுவிசேஷன் சொல்கிறத சொல்லல ஆண்டவர் அப்படி சொன்னாரா நீ வந்து சொல்லு என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா உனக்கு நரகம் அப்படின்னு போய் சொல்லுன்னு யாருக்கையாச்சும் பைபிள்ல எங்கேயாச்சும் இருக்கா அப்படிலாம் சுவிசேஷம் நல்ல செய்தியா அது சுவிசேஷம்னாலே என்ன காஸ்பல்னாலே என்ன அர்த்தம் நற்செய்தி சொல்ல நற்செய்தி அறிவிக்கணும் நீ நரகத்துக்கு போயிடுவ ஆண்டவர் உன்னை பயங்கரமா தண்டிச்சிருவார் பல விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அப்படிலாம் சுவிச என்ன பண்ணக்கூடாது அறிவிக்கக்கூடாது சில பேர் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க அறிவிப்பாங்க அப்படி நம்ம வந்து என்ன பண்ண பாசிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அரகத்துக்கு போயிடுவேன் நீ நீ அவ்வளோதான் உருப்படைய மாட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க புது வாழ்க்கை கத்துறவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு என்ன செய்யணும் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அடுத்தது வந்து டோன்ட் பி டிஸ் டு காட்ஸ் வேர்ட் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்காதிங்க ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது நீங்கள் பைபிள் ரீட் பண்ணுறப்போ ஜோம் பண்ணுறப்போ அப்புறம் வந்து மெசேஜ் கேட்குறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதோ ஒரு மீடியமில் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக என்ன பண்ணுவோம் கடந்து வரும் அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது டிஸ்ஓபீடியண்ட்டாக இருக்கக்கூடாது ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணணும் டோன்ட் ப்ரஸ் ப்ரக்ராஸ்டினேட் நீங்கள் வந்து தள்ளி போடுகிறதுலே இருக்க என்ன ஒரு இப்போ நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப நாளைக்கு படிச்சுட்டு போக வேண்டியது நாளைக்கு அடுத்த நாள் படிச்சுக்கலாம் அடுத்த நாள் படிச்சுக்கலாம் என்ன பண்ணுவீங்க சில நேரம் தள்ளி போடுவீங்க அப்படி வந்து என்ன பண்ணாதீங்க தள்ளி கத்துடைய விஷயத்துலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது தள்ளி போடக்கூடாது ஸோ ஞானஸ் நானும் எடுக்கிறதுல என்ன பண்ணக்கூடாது தள்ளி போடக்கூடாது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினாருன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஞானஸ் எடுத்துறணும் எடுத்துடணும் புரியுதுங்களா ஸோ இது ஞானஸ் நாளம் எடுக்கிறதுல வந்து ஆண்டவராகி ஏசு சுவை தான் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது குழந்தை ஞானஸ்நானம் அப்படி இப்படின்ட்டு நிறையா இது இருக்குது ஆனால் ஏசுகிரிசு எப்படி ஞானசனாக எடுத்தார் நம்ம ஏசுகிரிசு எப்படி எடுத்தாரோ அப்படிதான் என்ன பண்ணணும் நம்மளும் எடுக்கணும் அவர் முப்பது வயசுல தான் என்ன பண்ணுறாரு யோர்தான் நதிக்கரையில் போய் யோ யோவான் ஸ்நானகனோட கை மூலமாக என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு ஸோ அது மாதிரி நம்ம நல்ல விவரம் தெரிந்த பிறகு அண்ட பிறகு ஏசுகிரிசுவை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் வாழ்வேன் அப்படி சொல்லி நம்ம வந்து அதை அறிக்கை செய்து அப்படி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி தான் ஒரு உடன்படிக்கை பண்ணி எடுக்கிறதா ஞாபகம் கேட்க பக்கம் நம்ம சின்ன பிள்ளையில் அப்படி இருக்கிறப்ப த மூணு தடவை தண்ணி இதில் சப்பி தாக்குமாறு பஸ் தாவி நான் அதனால உங்களுக்கு ஞாபகம் சொல்லலாம் அது ஒரு பிரதிஷ்டா பண்ணலாம் டெடிகேட் பண்ணலாம் சைல்டை வந்து என்ன பண்ணலாம் டெடிகேட் பண்ணலாம் சைல்டு பேப்டிசம் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது அடல்ட்டு தான் வந்து என்ன பண்ண முடியும் பேப்டிசம் எடுக்க ஏன்னா பேப்டிசம்ன்ற வார்த்தையே என்ன அர்த்தம் தான் ஞான ஸ்நானம் மூழ்கிறது தான் ஸ்நானம் எப்படி ஒன்று ஸ்நானம் அப்படி பண்ணால் போதுமா நம்ம குளித்த மாதிரி ஆகிடுமா மூணு தடவை தண்ணியை தெளிங்க மூணு சொட்டு தண்ணி தெளித்தா நம்ம ஸ்நானம் பண்ண மாதிரி ஆகிடுமா ஆகாது ஸோ அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஆண்டோட உடன்படிக்கையில் ஒன்று அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் ஞான ஸ்நானம் எடுக்கணும் ஸோ சிஎஸ் கஷ்டாக இருக்கலாம் நீங்கள் ஆசி கஷ்டாக இருக்கலாம் அது எது இதை பற்றியும் நம்ம வந்து எந்த டினாமினேஷன் பற்றியும் கவலை கிடையாது ஆனால் பேதாகமோ என்ன சொல்றது அலை லூயா அதுதான் நீங்க வந்து என்ன பண்ணணும் பார்க்கணும் டினாமினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க ஒவ்வொரு டெனாமினேஷனில் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் வந்து ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு தான் பார்க்கணும் இயேசுகிரிசு என்ன சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு நான் கற்பித்ததெல்லாம் கற்பித்து கொடுத்து அதுக்கப்புறம் குமாரன் பரிசு தாவினால என்ன பண்ணுங்க ஞானசனான கொடுங்க நீங்க போவீங்க அப்போ அங்கே குழந்தைகள்லாம் பிறந்திருக்கும் அந்த குழந்தைகளெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு மூணு தடவை என்ன பண்ணுங்கள் பிதாகுமாரன் பரசுதாமி நாமத்தினால தெளிங்க அப்படின்னு சொன்னாரா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி நான் உங்களுக்கு கற்பித்ததெல்லாம் அவங்களுக்கு கற்பித்து கொடுத்து அப்புறம் ஞானசனாக கொடுக்க சொன்னாரா அப்போ எப்போ ஞானசனாக எடுக்கணும் கற்றுக்கொண்டால் தான் என்ன பண்ண முடியும் ஞானசனம் எடுக்க முடியும் ஸோ ஆண்டவராக இயேசு கிருசு சொன்னதை விட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம வேற மாதிரி நம்ம செய்யக்கூடாது அலை லூயா ஸோ ஞானஸ்நானத்தை குறித்து நல்ல ஒரு புரிதலுக்கு வாங்க இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் ஆராதனை முடிவில் நான் இங்கே தான் இருப்பேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கேட்கலாம் சிஎஸ் சகி சாச யார் வேணாலும் நீங்கள் வந்து என் கூட என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதுதான் நம்ம வந்து ஸோ அதனால் ஞானஸ்நானத்தை தள்ளி போடுறது ஆண்டுடைய சுத்தத்தை செய்கிறதுக்கு தள்ளி போடுறது இது மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது ஆண்டோடைய காரியங்களை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அல்ல லூயா ஸோ உங்களுடைய வேலைகளை எப்படி நீங்கள் ப்ரக்ராஸ்டினேட் பண்ண மாட்டீங்களோ இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக செய்வீங்க அந்த டியூப் லைட்டை வந்து வீட்டில் மாட்டணும் அப்படின்னா இன்றைக்கி மாட்டணும் தான் உங்களுக்கு ஒரு கேபிள் கனெக்ஷன் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க எப்படியாவது கொண்டு வந்து யாரையாச்சும் முடிஞ்சோம் கேபிள் கனெக்ஷன் என்ன பண்ணிடுவீங்க கொடுத்துருவீங்க ப்ரக்ராஸ்டினேட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய காரியங்கள்லேயும் சரி சொந்த காரியங்களும் சரி அப்படி வந்து என்ன பண்ணாதீங்க செய்யாது புது வாழ்க்கை புது ரூல்ஸ் கொண்டு வாங்க நியூ லைஃப் நியூ ரூல்ஸ் இதெல்லாம் அப்படி கொண்டு வாங்க அடுத்து வந்து டோன்ட் பி பீப்புள் பிளீசர் மனுஷங்க பாக்குறாங்க மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு என்ன பண்ணக்கூடாது நினைக்கூடாது மனுஷங்களை பிரியப்படுத்தினா நம்ம கத்திர என்ன பண்ண முடியாது பிரியப்படுத்த முடியாது அப்பஸ் நான் பவுல் சொல்றேன் நான் வந்து மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நான் வந்து மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருக்குன்னா சத்தியத்தை என்ன பண்ண முடியாது பேச முடியாது இப்ப ஞானசனாரத்தை குறித்து பேசுனேன் ஐயோ நம்மளுக்கு வர்றது எல்லாம் சிஎஸ் சகிச்சின்னா வர்றாங்களே ஞானஸ்நானத்தை பற்றி பேசுனா அவங்க வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாரு மக்களை வந்து நான் பிரியப்படுத்த விரும்பலை ஹலோயா கர்த்தர் என்ன சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை வந்து நம்ம சத்தியத்தை சத்தியமாக சொல்றதெல்லாம் நம்ம சரியாக இருந்தோன்னா ஆண்டவர் எப்படி ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவார் உங்களுக்கே இந்த காரியம் உணர்த்தலாம் நீங்களே என்ன பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ஞானஸ்நலத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஹலே லூயா கற்று நல்லவர் அடுத்து வந்து டோன்ட் டுவெல் ஆன் த பாஸ்ட் கடந்த காலத்திலே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு வெளியில் வந்துடணும் நியூ லைஃப் இப்போ வந்து லீட் பண்ணுறீங்க இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிரச்சனை பற்றியே என்ன பண்ணக்கூடாது யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அந்த பிரச்சனைக்கு முன்னால் உள்ள லைஃபையே என்ன பண்ணக்கூடாது யோசித்துக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படி இருக்காதிங்க ஹலை லூவியா ஸோ என்ன பண்ணுங்கள் கம் டுசன்ட் லிவ் ஃபார் தசன்ட் இந்த ஒரு நிமிடத்துக்காக என்ன பண்ணணும் நீங்க வாழ வேண்டும் அந்த கடந்த காலத்தையே பற்றி யோசிச்சுட்டு அதை பற்றியே கவலைப்பட்டுட்டு வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது வீணாக்கிடக்கூடாது கத்தர் கொடுத்த புது வாழ்க்கை அல்ல லூயா ஸோ அதனால டோன்ட் டுவெல் ஆன் த பாஸ்ட் அடுத்து டோன்ட் லிவ் இன் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி கடைசி அதான் டோன்ட் லிவ் இன் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி ஆண்டவர் வந்து இயேசு நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டால் அவங்கள முதல் காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா பயத்தெல்லாம் எடுத்து போட்டுறார் அவங்க அந்த எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கேன் காலங்காலமாக மரண பயத்தில் இருக்கிறவர்களை அந்த மரண பயத்திலருந்து விடுவிக்கும்படி தான் கிறிஸ்து என்ன பண்ணார் வெளிப்பட்டார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பதினஞ்சு பாருங்கள் எபிரேயர் ரெண்டு பதினஞ்சில் காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படி ஆனார் மரண பயம் எதை வந்து என்ன பண்ணாதீங்க பயப்பட கருத்துடைய பிள்ளைகள் எதை என்ன பண்ண பயப்படணும் பாவம் செய்ய என்ன பண்ணணும் பயப்படணும் பாவம் செய்ய பயப்படணும் மற்ற தேவ காரியங்கள் மற்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு என்ன பண்ண பயமே பட வேண்டாம் நீங்க பல பயம் இல்லாம என்ன பண்ணலாம் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு அவசியமே கிடையாது நாளை தினம் நாளைக்காக என்ன பண்ணும் கவலைப்படும்னு ஆண்டு வச்சோம் மற்ற ஆறாம் அதிகாரம் கடைசி யோசனை தினம் நாளைக்காக என்ன பண்ணும் கவலைப்படும் நீங்க போய் நாளைக்காக என்ன பண்ணாதீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க கத்தர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் நீங்க இப்ப செய்யறதை இருங்க பிரசென்ட்ல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருங்க எதிர்காலம் கத்தர் உங்களுக்கு நல்லபடியாக அமைத்து கொடுப்பார் அல்ல லூயா ஸோ அதனால எதிர்காலத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த கலக்கம் குழப்பம் இப்படி அதுலேயே என்ன பண்ணக்கூடாது அதே யோசித்து கொண்டு நீங்க வந்து இருக்காதீங்க கத்தர் கொடுத்த ஒரு புதிய வாழ்க்கை நியூ லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க எழுதி வச்சுருந்தீங்கன்னா திரும்ப பாருங்க எப்படி ரீசெட் இன்னும் காரியங்கள் இருக்கும் நம்ம வந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இப்படி நம்ம செஞ்சு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் உங்களுக்கே தோணும் கத்துற உங்களுக்கு நிறைய புதிய காரியங்களை என்ன பண்ணுவார் உணர்த்துவார் எனக்கு உணர்த்தின காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால ஆண்டவருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பா உபயோகமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒன்று ஐந்து ஏழில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் கத்தர் கொடுத்த புதிய வாழ்க்கை அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பாபிலோன் தேசத்துலேருந்து சிறையீர்ப்பில் இருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க இப்போ வெளியில் வந்து ஆண்டவர் சொல்கிற மொதல் வார்த்தை இது தான் உங்கள் அவங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ இதுமாதிரி நீங்களும் ஒரு சில பேர் என்ன பண்ணலாம் ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம் ஒரு சிறையப்பின் அனுபவத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கலாம் வெளியில் வந்திருக்கலாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எந்த ட்ராக்ல போய்ட்டுருக்கிறீங்க உங்களுடைய வழி எதை நோக்கி போய்க்கொண்டிருக்கு யோசித்து பாருங்கள் அல லூவியா ஒரு மாதம்தான் இருக்குது இப்போவே இருந்து யோசிக்க ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாம் புதுசாக மாறணும் புது வருஷம் கேலண்டர் புதுசாக மாற்றுறது எல்லாம் புதுசாக வாங்கிறது அது மாதிரி ட்ரெஸ்ஸு புதுசு இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக நம்ம எல்லாம் வாங்கிடுறோம் நம்ம லைஃப் லைஃப் ஸ்டைலு பிஹேவியர் நம்முடைய ஆட்டிடியூடு எல்லாம் எப்படி இருக்குது அதே பழைய ஆட்டிடியூடில் தான் நம்ம இருக்கிறோமா பழைய பிஹேவியர் தானா ஓல்டு ஹேபிட்ஸ் தானா பாருங்கள் யோசித்து பாருங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அல்ல இழிவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் நம்ம கத்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் அதை விட அதிகமாக என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாங்க அப்படின்னா நேற்று இந்த ரெண்டு பிள்ளைங்க சாங் ப்ராக்டிஸ்க்கு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஹலை லூயா ஸோ வாங்க அப்படின்னா வந்துன்னுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஊழியக்காரங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது நீங்கள் வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெவம் பண்ணுவோம் அந்தவரையும் நாங்கள் கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க வந்துருச்சு அவங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் சந்தோஷமாக ஜோ பண்ணுறது நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து செய்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அதை அவங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் அதுபடி நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து தான் என்ன பண்றாரு ஆண்டவர் தான் போதிக்கிறார் ஹலே லூயா ஆண்டவர் வழி ஸோ அந்த வழி நடத்தல கரெக்டா போயிட்டு இருந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் நம்ம பிரியப்படுத்துகிறவர்களா இருந்தா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் ஹலே லூயா சோ ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வழியில கத்தரை பிரியப்படுத்துகிற வழியில நம்ம நடப்போம் கத்தரை நம்ம எல்லாரையும் ஆசிரியர் ஜோ மனோ ஸ்தோத்ர ஆண்டவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஹலை லூயா நீர் நல்லவர் ஸ்தோத்ரா ஆண்டவரே ராஜா ததாவே உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே ஆகாய் ஒன்று ஐந்து மூலமாக ஒன்று ஏழு மூலமாக ஆண்டவரே சுதோதரம் நீர் பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே வருட கடைசியில் இருக்கிறோம் ஆண்டவரே சுதோதரம் இன்னும் ஒரு ஐந்து வாரங்கள்தான் அலை லூய் ஐந்து ஆறு வாரங்கள்தான் இருக்கிறது இன்னும் ஆறு வாரங்களே மீதியாக இருக்கிறது ஆண்டவரை சுதோதரன் இந்த நாட்களில் எங்களுடைய வழிகளை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் ஆண்டவரை என்ன வழியில் நாங்கள் நடக்கிறோம் என்ன ட்ராக்கில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் அதையெல்லாம் மாற்ற கத்தர் உதவி செய்வீர் ஆக ஆண்டவர் ரேஸ் ராஜா எதையெல்லாம் நாங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே ராஜா பழைய ஸ்வாவங்களே நாங்கள் இருக்கக்கூடாது அந்த பழைய ஸ்வாவத்தோடே நாங்கள் இருக்கக்கூடாது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே சோதர் ராஜா ஒவ்வொருவரும் புதிய சிருஷ்டியாக மாற நாங்கள் செபிக்கிறோம் அல்ல அவங்களுடைய ஸ்வாவங்கள் மாறணும் பழைய ஸ்வாவங்கள் மாறணும் ஆண்டவரே சோதர் பழைய எண்ணங்கள் அண்டுபரே பரிசுத்தம் இல்லாத சிந்தனைகள் எல்லாம் மாறினான் அடுவரே ராஜா கத்தாவே புதிய இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க அண்டபரே கல்லான இருதயத்தெல்லாம் எடுத்து போடுங்க அலை லூயை டிசோபீடியன் ஹார்ட் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டுபரே கீழ்ப்படியாத இருதயமெல்லாம் எல்லாம் வேண்டாம் ஆண்டுபரே கீழ்ப்படுகிற இதயத்தை கொடுங்க அலை லூய் அஸ்தோதிர கத்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ஆக ஒவ்வொருவருக்கும் அண்டபுரை சோதர புதிய வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஒவ்வொரு சவால்களை கடந்து வரும்போதும் அந்த வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையாக நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறீர் ராஜா அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இன்றைக்கு நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் இதை நாங்கள் எல்லாரும் கடைபிடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவர் எஸ் தோதர் உமக்கே துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தனாகி ஏசுகிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் பாதுகாப்பிலும் பராமரிப்போம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்த வான்களோடு கூட என்றும் என்றும் என்றடைக்கும் தங்கியிருப்பதாக ஆமையன் ஹலே லூயா லாட் காட் பிளெஸ் யூ ஆல்